செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் விஜயலர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து முதல் முறையாகவும் இந்தியாவிலே முதல் முறையாகவும் ஒரு சூப்பரான திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கு வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மக்களை தேடி வரும் மருத்துவம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். மக்களை தேடி வரும் மருத்துவம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது என்ன சார் மக்களை தேடி வரும் மருத்துவம் அப்படின்னு சொல்லி என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த நீரிழிவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் போன்ற நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் மாதந்தோறும் சிகிச்சை பெற்று வருவதோடு மாத்திரைகளையும் சாப்பிட்டு வருகின்றனர். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த நோய்க்காக சிகிச்சை பெற்றிருக்காங்க. அவங்க இந்த கொரோனா டைமில் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் என்ன பண்ண முடியல வெளியே வர முடியல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு சராசரியாக 500,000 பேர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. சரியா, எல்லா பக்கமும் சேர்த்து பார்த்திங்கன்னா 500,000 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உயிர் இருக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட நோய்களை கண்டறிந்தால் அவர்களுக்கு வீடு வீடாக சென்று மருத்துவ சிகிச்சை அளித்து தேவையான மருந்து மாத்திரையை வழங்குவதற்கும் டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படுவதற்கு கையடக்க கருவிகளுடன் வீடுகளுக்கு நேரில் சென்று சிகிச்சை அளிப்பது ஃபிசியோதெரபி சிகிச்சை தேவைப்படுவதற்கு ஃபிசியோதெரபி சிகிச்சை அளித்தல் உள்ளிட்ட சிகிச்சைகளை அளிப்பதற்காக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொடங்கி வச்சுருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். அதன்படி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சரோஜாவின் இல்லத்திற்கே சென்று மருத்துவ மாத்திரைகளை வழங்கினார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பரான திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சூளகிரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 108 ஆம்புலன்ஸையும் வழங்கியுள்ளார். அதாவது சூளகிரி பகுதிக்கு என்னென்னா அங்கே ஆம்புலன்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு இத்தனை நாளாக இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூளகிரி பகுதிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 108 ஆம்புலன்ஸை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே முதல் முறையாக இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால் வீடு தேடி மருத்துவம் சொல்லி இனிமேல் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எங்கேயும் போய் அலைய தேவையில்லை, நம்மளை தேடி மருத்துவமே வர அளவுக்கு ஒரு சூப்பரான திட்டத்தை நம்ம மு க ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொடங்கி வச்சுருக்காங்க முதல்வர் அவங்க. இதே மாதிரி செய்திகள் வந்து உடனுக்குடனே இங்கே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நியூஸில் பார்க்கலாம்.